ஹாய் எவ்ரி ஒன் அதிரடியா மத்திய அரசு ஆயிரத்தி ஐநூறு ரூபா அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழக அரசு அதிரடியா ஐயாயிரம் ரூபா அறிவிச்சிருக்காங்க இந்த தொகை யார் யாருக்கு கொடுக்குறாங்க இதை நம்ம எப்படி வாங்குறது அது மட்டும் இல்லாமல் மேலும் அதிரடியா என்னென்ன சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் டீட்டெயிலாக பாக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியோர்களாந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழகத்தில் நோய்த்தொற்றோட எண்ணிக்கை அதிகமாக இருப்பதன் காரணமாக முழு ஊரடங்கு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இந்த முழு ஊரடங்கில் எந்த விதமான தளர்வுகளும் அளிக்கப்படலை ஸோ இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் கொரோனா நோய்த்தொற்றோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ முப்பத்தி நான்காயிரம் நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரம் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது இப்போ நாளுக்கு நாள் கொரோனா கேசஸோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் பல தளர்வுகளையும் அறிவிச்சிருக்காங்க குறிப்பா மருத்துவம் சார்ந்த எந்த பணிகளுக்கு போனீங்கனாலும் இ பாஸ் வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி பொதுமக்கள் வெளியே செல்லணும் அப்படின்னா இ பதிவு வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இ பதிவு இல்லாம போனோம் அப்படின்னா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அபராதம் விதிக்கப்படுது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுது இப்ப ரேஷன் கடையில் ஏற்கனவே ரெண்டாயிரம் வாங்காதவங்க இப்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாத பொருட்கள் வாங்காத அனைவருமே இப்ப வாங்கிக்கலாம் ரேஷன் கடை காலை எட்டு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இயங்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நலத்திட்டங்களை வந்து அதிரடியாக அறிவிச்சிட்டு வராங்க இதில் முதல் ஐந்து நலத்திட்டம் அதை தொடர்ந்து தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் அதைத் தொடர்ந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அதிரடியாக பதினைந்து சலுகைகள் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி பிராபலத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதினேழு பேத்துக்கு அரசு வேலை அது மட்டும் இல்லாமல் தொண்ணூத்தி மூன்று குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் வந்து வாபஸ் பெறப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வர கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் அதிரடியாக அறிவிக்க உள்ளன அதுல குறிப்பா ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பதிமூன்று வகையான மளிகை பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி உள்ள ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமும் அறிவிக்கப்படுது இதைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து அதிரடியாக அறிவிக்க உள்ளன அதில் குறிப்பாக நகைக்கடன் ரத்து கல்விக்கடன் ரத்து ஒவ்வொரு மாதமும் குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டம் அது மட்டும் இல்லாமல் மானிய விலைகளை வந்து உயர்த்தி வழங்குகிற திட்டம் இது எல்லாமே வந்து அறிவிக்க வாய்ப்புகள் வந்து உள்ளன இப்ப மத்திய அரசுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரண நிதி கொடுக்கறாங்க யார் யாருக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்குமே வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரண நிதி வந்து கொடுக்கறாங்க அடுத்து தமிழக அரசுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வந்து கொடுத்துருக்காங்க பத்திரிகை ஊடகத்துறையில இருக்கிறவங்க குடும்பத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு ஊக்கத்தொகை மூவாயிரத்திலிருந்து ஐந்தாயிரமாக உயர்த்தப்படுது அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்ப பத்திரிக்கையாளர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க